தமிழகத்தில் 5600 பேர் வேட்புமனு தாக்கல். அதிகபட்சமாக கரூர் தொகுதியில் 90 வேட்புமனுக்கள். ஹிந்தி திணிப்பு மதவெறியை தூண்டும் பாஜகவின் மோடி மஸ்தான் வேலை தமிழ்நாட்டில் பலிக்காது. திருப்பூரில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரையில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஊர்ந்து சென்று முதலமைச்சர் பதவியை பெற தாம் ஒன்றும் பாம்பு வள்ளி இல்லை. புவனகிரி தேர்தல் பரப்புரையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. சேப்பாக்கம் தொகுதியில் வாக்காளர்களுக்கு அதிமுகவினர் பண பட்டுவாடா. அதிமுக நிர்வாகி மீது தேர்தல் அதிகாரி புகார். பெருந்துறை எம்எல்ஏ தோப்பு வெங்கடாச்சலம் அதிமுகவில் இருந்து நீக்கம். போட்டி வேட்பாளராக வேட்புமனு தாக்கல் செய்ததால் ஓபிஎஸ் இபிஎஸ் நடவடிக்கை. மக்கள் நீதி மய்யம் பொருளாளர் சந்திரசேகர் 80 கோடி ரூபாய் வருமானத்தை மறைத்தது கண்டுபிடிப்பு. 2 நாட்களாக நடைபெற்ற வருமான வரி சோதனையில் 11 கோடி ரூபாய் ரொக்கமும் பறிமுதல். தனிநபர் மீதான வருமான வரி சோதனை கட்சியை பாதிக்காது. மக்கள் நீதி மய்யம் பொருளாளர் வீட்டில் நடத்தப்பட்ட சோதனை தொடர்பாக கமல்ஹாசன் விளக்கம். தமிழகத்தில் 3 மாதங்களுக்கு பின் மீண்டும் 1000 கடந்தது கொரோனா பாதிப்பு. சென்னையில் ஒருநாள் தொற்று எண்ணிக்கை 400 அதிகரிப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.